காரணம் இயேசு தான் அடக்கமாக போவதில்லையே எத்துணை சூசகமாக அறிவித்திருக்கிறார். இயேசுநாதரின் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவரை அவருடைய பிதாவாகிய கர்த்தர் காப்பாற்றி விட்டார். அவர் காப்பாற்றப்படாவிட்டால் இயேசுநாதர் மட்டுமல்ல வேதங்களும் பொய்த்து போகும். காரணம் மூசாவின் தௌரா வேதத்தை மெய்ப்பிக்கவே இயேசு வந்தார் என்று இயேசுவும் பைபிளும் கூறுகிறது. தௌரா வேதம் இறைவனால் அருளப்பட்டதில் இன்று உலகின் மிக பெரிய முக்கிய மதங்களான இஸ்லாம், கிறிஸ்துவர்கள், யூதர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர். இஸ்லாம் இஞ்சில் எனப்படும் இயேசுவின் வேதம் மட்டுமல்ல, மூசாவின் தௌராத், அப்ரஹாமின் ஜபூர் மற்றும் அனைத்து வேதங்களையும் இறைவனின் அறுக்குறையாக ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் யூதர்கள் கிறிஸ்துவர்களை அங்கீகரிப்பதில்லை, கிறிஸ்துவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதில்லை. காரணம் பைபிளில் வருவது போல் குருடர்கள் குருடர்களுக்கு வழிகாட்டினால் இருவருமே குழியில் தான் விழுவார்கள். எனவே யூதரும் கிறிஸ்துவர்களையும் பார்த்து சொன்ன வரிகள் குருடர்கள் குருடர்களுக்கு வழிகாட்டுவார்கள், அந்த குழியில் விழுவார்கள். நீங்கள் பாதிரிகளை கண்டு கேளுங்கள், ஓல்டு டெஸ்டமெண்டில் பைபிளின் உபாகமம் 21:23 வசனத்தின்படி தூக்கு போடப்பட்ட ஒருவனுடைய பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, அதே நாளிலே அவனை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கில் போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன், தூக்கிலே போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்பட்டு போகாத படிக்கு என்று உள்ளது. இந்த வேதங்களை மெய்ப்பித்து நிறைவு செய்யவே இறைவனால் அனுப்பப்பட்டவன் நான் என்று இயேசு பெருமான் இயம்பியுள்ளார். யூதர்களின் தூக்கு என்பது நம் நாடு போல் கயிற்றை கழுத்தில் இருக்குவது அல்ல, மாறாக சிலுவையில் அடித்து தூக்கி தொங்க விடுவதே. ஆக தோரா என்னும் தௌராது வேதம் இயேசுவால் மெய்ப்பிக்கப்பட்டது. அப்படியானால் தூக்கப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் என்ற பைபிளின் வாசகங்களின்படி இயேசுவும் தேவனால் சபிக்கப்பட்டவரா? அஸ்தவகுருல்லா, இந்த பகுதியை மீண்டும் ரீவைன் செய்து கேட்டு கவனித்து கேட்கவும். நேர்படி வசனத்தை நீங்கள் பைபிளிலும் காணலாம். எது பொய்? இயேசுநாதரே பொய்யா? இயேசுநாதர் சொன்னது பொய்யா? பழைய வேதம் பொய்யா? அப்படியானால் பொய்யை ஏன் மெய்ப்படுத்த தேவகுமாரன் வர வேண்டும், அல்லது பாதிரி கிறிஸ்துவர்கள் பொய்யா? ஒரே வழி திருக்குரான் கூறுவது போல் அவர் சிலுவையில் அடைக்கப்படவும் இல்லை, சிலுவையில் அடிக்கப்படவும் இல்லை, கொல்லப்படவும் இல்லை. அதனால் பழைய தௌராதும் பொய்யாகாது, இயேசுவும் முரண்பட மாட்டார். இதோ குரானின் குரல் 4:157. இயேசுநாதரே சொல்லியுள்ளார், தான் இறந்த நிலையில் இருக்க போவதில்லை, மாறாக மீன் வயிற்றில் ஜோனா எப்படி உயிருடன் இருந்தாரோ, 3 நாள் இருந்தாரோ, அப்படி நான் இருப்பேன் என்று. இதோ பைபிள் மேத்யூ 12:40 38:30 மற்றும் 34:40 வசனங்களின்படி யோனாவின் கதை என்ன தெரியுமா? பைபிள் படி புக் ஆஃப் ஜோனா எனப்படும் இப்பகுதி 4 அத்தியாயம் கொண்ட ஒரு தனித்தாளாக பைபிளில் இருக்கும். அதை மொழிபெயர்ப்பை கேட்கவும். பைபிள் சொல்லும் ஜோனா என்னும் தீர்க்கதரிசியை இறைவன் ஆணையிடுகின்றான், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அவர்களுக்கு அவர்கள் செய்வதற்கு விரோதமாய் பிரசங்கம் செய்யவும், அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டியுள்ளது என்கிறான். நபிக்கு நடுக்கம் கண்டது. காரணம் நினிவே 120,000 பேர்களை கொண்ட நாகரிக நகரம். மேலும் அவர்களோ சகல சௌகரியமும் உள்ள கடவுள் பக்தி அற்ற லௌகீகவாதிகள், மோர் மெட்டீரியலிஸ்ட். அங்கு போனால் உதைவிடும் என பயந்த ஜோனா நபி ஆண்டவனை ஏமாற்றிவிட்டு அங்கே இருந்து தர்வீசுக்கு புறப்படவிருந்த ஒரு கப்பலில் பணம் தந்து ஏறுகிறார். கப்பல் புறப்பட்டது. கரையை தாண்டியதுதான் தாமதம். பெரும் சூறாவளி காற்று சூழ அடித்தது. புயலோ புயல், மரக்கலமோ மரண ஓலம். அப்போது கப்பல்காரர்கள் பயந்தனர். மரக்களம் ஆடியது. மரைக்காயர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படிக்கு கப்பச் சரக்குகளை கடலிலே வீசினார்கள். ஜோனாவோ ஜாலியாய் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்து நித்திரை பண்ணுகிறார். ஆண்டவனின் தூதுவர் ஆண்டவனையே ஏமாற்றுகிறார். அது மட்டுமல்ல, ஆழ்கடல் புயலில் ஆட்டம் காணும் மரக்களத்தில் அவர் மட்டும் அயர்ந்து தூங்குகிறார். அவ்வளவு அயர்ச்சி. ஐயையோ பைபிளே, ஆண்டவனின் தூதுவரை இவ்வளவு அசிங்கப்படுத்தலாமா? ஆண்டவனையே ஏமாத்த ஏமாந்தவன் என்றல்லவா நீங்கள் நினைக்கிறீர்கள். அஸ்தாஃபிருல்லா. சரி, அடுத்ததை படிக்கிறேன், கேளுங்கள். அயர்ந்து தூங்கிய யோனா நபியை மாலுமி அவனிடத்தில் வந்து பைபிள் பாஷையில், நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். நாம் அழிந்து போகாதபடிக்கு சாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வார் என்றானாம். இயேசுவே, இயேசுவே, இதைவிட நல்ல உதாரணம் கிடைக்கவில்லையா?
இதுவரை உலகில் தோன்றிய நபிமார்கள் ரசூல்மார்களும் அனைவரும் மக்களை பார்த்து இறைவனை வேண்டிய கதைதான் படித்தோம். ஆனால் இப்பொழுது இயேசுநாதரால் மாலுமி ஒருவன் மகாஞானியை சாமியும்படி செல்லும் சரித்திரம் படிக்கிறோம். இவ்வுலகு படைத்த இறைவனை தேர்ந்தெடுத்த நதி ஒரு சோம்பேறி, அதுவும் ஆழ்கடல் புயலில் ஆட்டம் காணும் களத்தின் அடித்தட்டத்தில் ஆழமாய் உறங்க ஆப்டால் ஒரு மாலுமி அவரை எழுப்பி ஆண்டவனை வணங்கு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவற்ற மனிதனையா ஆண்டவன் அனுப்புவார். அதுவும் 100,000 பேருக்கு மேலுள்ள நாகரிக மக்களிடம் பிரசங்கம் செய்யும்படி. புவர் சாய்ஸ், God Almighty has chosen. No, let the credit go to the Christians and Jews. Allah forbid. ஆண்டவனை துதி பாட வேண்டிய நீங்கள் துவேஷிக்கிறீர்களே. நீங்கள் தான் இயேசு சொன்ன குருடருக்கு வழிகாட்டும் குருடர்கள். உங்கள் இதயம் நோய் கண்ட இருதயம் என இறைமறை குரான் கூறுவது பொய்யில்லைதான். சரி, கதைக்கு வருவோம். இக்கதை பைபிள் படி இயேசுவுக்கு முன் 800 ஆண்டுகளுக்கு முன் நடந்ததாம். கிமு 800 அக்கால மூட நம்பிக்கைகளின்படி யாரோ ஒரு யஜமான துரோகம் செய்துள்ளனர். அதாவது குரு துரோகம். எனவே ஏக இறைவன் எல்லோரையும் தண்டிக்கிறார். துரோகிகள் இல்லாவிடிலும் கடல் கொந்தளிக்காதாம். புனிதம் கெட்டது, துரோகி யார் என புலனாய்வு செய்தனர். யோனாவே வழிய ஒத்துக்கொண்டு என்னால் தான் ஆனது, ஆண்டவன் என் மீதுதான் கோபமாய் உள்ளான், என் நிமித்தம் உங்கள் உயிர் போக வேண்டாம், என்னை தூக்கி கடலில் போட்டு விடுங்கள், கடல் அமைதியடையும், கர்த்தர் சாந்தமடைவார், நீங்கள் பயணமாகலாம் என்றாராம். அந்த நாள் அந்த கப்பலில் இருந்தவர்கள் இயேசுநாதருக்கு இருந்த சீடர்களை விட கொஞ்சம் நாகரிகமானவர்கள் தான். இவர் தற்கொலை செய்ய முயலுகிறார், ஏதோ கவலை பாவம், இவரை தூக்கி கடலில் போட்டு ஒரு கொலைக்கு உடந்தையாக வேண்டாம் என்று எண்ணிய கண்ணியவான்கள் கிறிஸ்துவர்களை விட கிருமி பெற்றவர்கள், யூதர்களை விட யூகமாய் வேலை செய்தனர். இவர் சொல்வது உண்மையாய் கண்டறிய பூவா தலையா என சுண்டு காசு வீசி காசை சுண்டி போட்டு பார்க்கலாம் என்றனர். அதன்படி யோனா நபி சொல்வது சரியே என விழுந்தது. ஆனாலும் திருப்தியூராத மக்கள் நமக்கு எதற்கு வம்பு, இவரை திரும்ப கரையில் கொண்டு போய் விட்டு விடுவோம் என்று கொண்டு கப்பலை கரையை நோக்கி துடுப்பு போட்டனர். ஆனால் கடலோ கடுமையாய் கொந்தளித்தது. களம் கரை காணாது தரை தட்டுமோ உடைய தரை தட்டுமோ கடலில் மூழ்குமோ பயங்கரமாய் வீசியது புயல். பைபிளின் படி அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தனர். ஆனாலும் சமுத்திரமோ வெகு மும்மரமாய் கொந்தளித்துக் கொண்டே இருந்தபடியால் அவர்களால் கூடாமற் போயிற்று. ஜீவனின் நிமித்தம் எங்களை அழித்து போகாதபடியும் குற்றமில்லாத இரத்த படி எங்கள் மீது சுமத்தாதேயும். அப்போது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஓ கர்த்தாவே, இந்த மனுஷன் அதன் பின்னரும் ஜீவனின் நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்தப்படியை எங்கள் மீது சுமத்தாதேயும், தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாயிருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி வேறு வழியின்றி யோனா நபியை கடலில் போட்டனர். கடலின் கடுமை குறைந்தது. இயேசுவை விசாரிக்கக்கூடிய யூத சபை ஆச்சாரியார்களை விட இந்த கப்பல் மாலுமிகள் மேலானவர்கள். காரணம், யோனா மீது குழுக்கள் சீட்டு போட்டு பழி விழுந்தும் நம்பாது கரையில் விட்டு விடலாம் என எண்ணினர். கடல் கடுமையானது, கப்பலும் மூழ்கும் நிலை ஏற்பட்டும் தட தட என்று தம்மை காத்துக்கொள்ள எண்ணாமல் கடவுளிடம் வேண்டினர். ஏன் ஒரு அப்பாவியை கொலை செய்த பழி விழக்கூடாது என்று. வாட் அ ரிஃபைன் ஜென்டில்மேன் ஹூ லிவ்ட் 800 இயர்ஸ் பிஃபோர் ஜூடாயிசம் அண்ட் கிறிஸ்டியானிட்டி. எவ்வளவு மேன்மக்கள் இப்படியா மக்களை பற்றி உயர்வாக சொல்லிய பைபிள் ஏன் ஆண்டவனின் நபி ஒருவரை சோம்பேறியாய் பயந்த கோழையாய் வர்ணிக்க வேண்டும்? வாருங்கள் கதைக்கே போவோம். நபி ஒருவரை கடலில் வீசிவிட்டு நாம் கதையை விட்டு கொண்டிருப்பது நல்லதல்ல. கடலில் விழுந்த யோனா நபிக்கு கர்த்தர் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தியிருந்தார். அது யோனா நபியை உயிருடன் விழுங்கியது. உள்ளே போன யோனா நபி மீனின் குடலில் செத்து கிடந்தாரா, பிணமாகவானாரா, மீனுக்கு இரையானாரா? இல்லை. இங்கே இந்த வரிகளில் தான் நமக்கு விடை கிடைக்கிறது. கவனியுங்கள், பெருங்கடல் நடுவே பெரிய மீனின் வயிற்றிலே பிணமாகாத நபி பிரார்த்தனை செய்தார். யோனா நபி அதிகாரம் 21:1-9, ஜோனா 2 பகுதியில் அதிகாரம் 2:1-9 கடைசியில் கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவை கரையில் கக்கியது. எப்படி? உயிருடன். எத்தனை நாள் கழித்து? 3 பகல் 3 இரவுகள். 3 days and 3 nights. அடுத்து என்ன நடந்தது? ஆங்கில பைபிள் சொல்லும் ஜோனா கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஜோனா 2 அத்தியாயம். Then Jonah prayed unto the Lord out of the fish belly and said, I cried by reasons of mine affliction unto Lord,
and he heard me out of the belly of hell cried, I and thou heardest my voice. For thou hast cast me